ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் திமுகவிற்கு சாதகமாக இருப்பதாக வி கே சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் விவகாரத்தில் அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுவே தனது முடிவு என்றார். இரட்டை இலை சின்னத்தை தன் உயிர் இருக்கும் வரை எதுவும் செய்ய விட மாட்டேன் என்று கூறிய சசிகலா, ஓபிஎஸ் இபிஎஸ் இணைக்க தொடர்ந்து முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். இவங்க செய்யற நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அது திமுகவுக்கு தான் நல்லதா இருக்கு. அதிமுக சிதறுண்டு இருப்பதற்கு பாஜக காரணம் அல்ல என்றும் சசிகலா விளக்கம் அளித்தார். நம்ம சரியா இருந்தோம்னா சரியா செய்ய முடியும். என்னையெல்லாம் யாரும் பண்ண முடியுமா? என் நல்லவிட்ட கூட யாரும் நெருங்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அதிமுக ஒன்றிணையும் என்றும், அதிமுகவை மீண்டும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் சசிகலா தெரிவித்துள்ளார். நாளை குடியரசு தினம் கொண்டாடப்படுவதால் தமிழ்நாடு முழுவதும் இவங்கெல்லாம் வீட்டுல இருந்தே ஹேண்டிகிராப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் தங்கும் விடுதிகளில் விடிய விடிய காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மாநகரின் முக்கிய பகுதிகளில் 6,800 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் எல்லைப்பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. சென்னையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோவை மாநகர் முழுவதும் காவல்துறையினர் 1,500 பேர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் மத்திய ரயில் நிலையத்தில் ரயில்வே காவலர்களுடன் இணைந்து மாநகர காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பயணிகளின் உடைமைகள் அனைத்தும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். மூப்ப நாய் மற்றும் வெடிப்பொருள் கண்டறியும் நவீன கருவிகள் மூலம் ரயில் தண்டவாளங்கள், நடைமேடைகள் முழுவதும் தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. முக்கிய கட்டடங்கள், தலைவர்களின் சிலைகள் உள்ள இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளாா்.